ओम शांति। अव्यक्त சமிக்ஞை 5 जून 2021। जैसे वर्तमान समय के प्रमाण शरीर के लिए सर्व बीमारियों का इलाज एक्सरसाइज सिखाते हैं, तो इस समय आत्मा को शक्तिशाली बनाने के लिए ये रूहानी एक्सरसाइज का अभ्यास चाहिए। बाबा इन्हें सोल रहा है ना, ये पड़ी तर्चमय अत्ले இந்த உடலினுடைய எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு நிவாரணமாக அந்தந்த நோய்க்கு தகுந்தபடி உடற்பயிற்சி செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த நேரத்துல ஆத்மாவையும் சக்திசாலியா ஆக்கிறதுக்கு எப்படி உடலுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கறாங்களோ அதே போல இப்பொழுது ஆத்மாவை சக்திசாலியா ஆக்கிறதுக்காக இந்த ஆன்மீக எக்ஸசைஸினுடைய பயிற்சியை நாம செய்யணும். சாரோ ஓர் கித்னா பி ஹல்சல் கா வாதாவரண் ஹோ, ஆவாஸ் மே ரஹதே ஆவாஸ் சே பரே ஸ்திதி கா அப்யாஸ், அசாந்தி கே பீச் சாந்த் ரஹனே கா அப்யாஸ் बहुत काल का चाहिए। நாலாபுரமும் எவ்வளவுதான் குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, சப்தத்தில் இருந்து கொண்டே சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு செல்லக்கூடிய பயிற்சி, அசாந்தி நிறைந்த அமைதியற்ற சூழலுக்கு நடுவிலும் அமைதியாக இருப்பதற்கான பயிற்சி நீண்ட காலத்தின் பயிற்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாபா நமக்கு இந்த ஹோம்ஒர்க்ல என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, உடல் பயிற்சியை உடல் நோய்களை தீர்க்கறதுக்கான ஒரு சிறந்த வழிமுறையா எப்படி டாக்டர்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்களோ அதே மாதிரி ஆத்மாவை சக்திசாலியா வைக்கிறதுக்காக ஆத்மாவுக்கும் பயிற்சி நாம கொடுக்கணும். உடல்ல நோய் வந்தா தான் உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியம் கிடையாது. தினசரி யார் வந்து உடற்பயிற்சியை செய்யறாங்களோ அவங்க பார்த்தா உடல் நோயிலிருந்து ரொம்பவே தன்னை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, அப்படியே அவங்களுக்கு ஏதாவது உடல் நோய் வந்து தாக்கினாலும் மற்றவர்களை விட உடற்பயிற்சியே செய்யாம இருக்கிறவங்களை விட இந்த உடற்பயிற்சி செஞ்சிருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா அந்த நோய் குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் அவங்க அந்த அளவுக்கு தங்கள் உடலுடைய அந்த தசைகளை எல்லாம் பயிற்சி செஞ்சு செஞ்சு நல்ல ஒரு நிலையில வச்சிருந்திருப்பாங்க, சீக்கிரம் குணம் ஆயிடும். அப்ப இதையே நாம ஆத்மாவுக்கு எடுத்துக்கும் பொழுது ஆத்மாவை சக்திசாலியா ஆக்கிறதுக்காக பாபா நமக்கு நிறைய ட்ரில் நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காரு, ஆத்மாவுடைய பயிற்சிகளை சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நாம அடிக்கடி செஞ்சோம்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்மால அதை எதிர்கொள்ள முடியும், சமாளிச்சு ஜெயிக்க முடியும். அப்படி இல்லாம பிரச்சனை வர நேரத்துல நம்ம ட்ரில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அது நமக்கு வேலைக்கு உதவாது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த நேரத்துல அத்தனை குழப்பத்துக்கும் இடையில அசாந்தியான நிலைமையிலையும் சாந்தியில நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதே தான் பாபா நீண்ட கால பயிற்சி தேவை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. பயிற்சியே பண்ணாம திடீர்னு பரந்தாமத்துக்கு போகணும்னா அப்ப வீட்டுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, இல்ல ஒரு சிக்கலை நம்ம மாட்டி இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து எப்படி திடீர்னு நம்மால போக முடியும்? அதனால பாபா சொல்றாரு, நீண்ட கால பயிற்சிய நாம கொடுத்து இந்த மாதிரி அவ்யக்த ரூபம்
ஃபரிஷ்தா ரூபமும் அல்லது புள்ளி ரூப பயிற்சியும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால தான் எவ்வளவு சத்தத்துக்கு நடுவில் நாம் இருந்தாலும், எவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் நாம் இருந்தாலும் கூட இடையிடையில் இந்த சாந்தி நிறைந்த நிலையை உள்ளுக்குள்ள அனுபவம் பண்ணி பாருங்க அப்படின்றத பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.